ஸோ ஹலோ சில்ட்ரன், தமிழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுத எழுத்து. ஸோ உயிர் எழுத்துக்கள் ஆர்ட் ஆவும் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ ஆயுத எழுத்து என்னங்கிறத பார்க்க போகிறோம். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. ஆயுத எழுத்துக்கள் 1. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆயுத எழுத்து நம்ம எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, ஐம் சாரி. ஒரு, மூணு சின்ன சர்க்கிள் தான் என்னது, ஆயுத எழுத்து. இதுக்கு பேர் தான் அக். நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்குன்னு சொல்லுவோம். இதுதான் நீங்க இன்னைக்கு எழுதி அனுப்பணும். ரொம்ப ஈஸி இல்லையா? இதுக்கு பேர் என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. இதுக்கு பேர் என்ன எழுத்துமா? ஆயுத எழுத்து. வெரி குட். ஸோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆயுத எழுத்து எழுதியாச்சு. இப்போ அது ஆயுத எழுத்துடைய சொற்கள் நம்ம பார்க்கலாம். இதுலயே இருக்கேன், ஐம் சாரி. இதுதான் ஆயுத எழுத்து. அக் எக்வால், அக் எக்வால். ஆயுத எழுத்து அக் எக்வால், சரியா? சோ இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஆ டு ஔ படிச்சாச்சு, அக் எக்வாலும் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம ஒரு என்ன பார்க்கலாம், படம் பார்த்து சொல்லுக பார்க்கலாம், சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூக்கள், சரியா? பார்க்கலாமா? பூக்கள். சோ பூக்கள் பெயர்கள் நம்ம பார்க்கலாம். ரோஜா, ரோஜா. தாமரை, தாமரை. கனகாம்பரம், கனகாம்பரம். அல்லி, அல்லி. சூரியகாந்தி, சூரியகாந்தி. செம்பருத்தி, செம்பருத்தி. மல்லிகை, மல்லிகை. செவ்வந்தி, செவ்வந்தி. சீமை அல்லி, சீமை அல்லி. திரும்ப ஒரு தடவை நான் சொல்றேன். ரோசா, தாமரை, கனகாம்பரம், அல்லி, சூரியகாந்தி, செம்பருத்தி, மல்லிகை, செவ்வந்தி, சீமை அல்லி. சோ இதெல்லாம் நீங்க இப்ப எனக்கு ஓரளவு சொல்லணும். படம் பார்த்து பெயர் சொல்லுங்க, சரியா?